சடங்குகள் செய்வதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன ஒன்றே ஒன்று ஞானியின் திருவடிய பற்றியதால் இந்த வாய்ப்பு கிடைத்தது. வேறு வேறு வகையில் இப்போ இந்த சங்கம் இவ்வளோ சிறப்படைவதற்கு ஏதாவது வெள்ளி சேவாகடமை பூசணிக்க உடைச்சி திஷ்டி கழிச்சிருக்கா? நான் பூசை நம்ம நம்மகிட்ட கொடுத்தா நம்ம குழம்புல போட்டுருவோம் ஏழைக்கு, அதிலெல்லாம் அதே ஆகாது, அதெல்லாமா பருப்பு வேக போகுது, பூசைக்க உடைச்சேன் அதாவதே செய்யலாம். வேறு ஆடு கோழி வெட்டியோ ஒரு மாற்று வகையான சடங்கு செய்தோ இந்த வாய்ப்பு இருக்கணா? இல்லை இல்லை, ஒரே வாய்ப்பு ஞானிகள் திருவடியை பற்றிய நான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தாலும் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தாலும் பூஜையாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறார். இப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தவனை வீழ்த்த வேண்டும். என்ன உபாயம்னு கேட்டான். எதிரி என்ன செய்கிறான்? பெய கண்டு நஞ்சுண்டு அமைவர். முன்னே மன்னன் என்ன செய்தான்? தம்பிக்கு இந்த நாட்டை ஆளை வந்து விரும்புகிறான். என்னை நான் எத்தனை ஆண்டுகள் இருந்தால் என்ன, நாம் சாகத்தான் போகிறோம். அவன் மனம் அவனுடைய ஆசையை நிறைவேற வேண்டும். அவன் ஆசை நிறைவேற வேண்டும், அதுக்காக அவன் என்ன செய்கிறான்? தம்பி விஷத்தை கலக்கிறான், அது உண்டு அமைகின்றான். பெய கண்டும் நஞ்சுண்டு அமைவர் அப்படின்னா மனதை ஏற்றுக்கிறான் அர்த்தம். அமைதல் அப்படியே மனசை சரணப்படாது, அச்சமில்லாது, அவன் மீது கோபம் கொள்ளாது. தம்பி விஷத்தை வைக்கிறான், அது மீது கோபம் கொள்ளாது, மலர்ந்த முகத்தோடு அன்போடு மலர்ந்த முகத்தோடு அவனை இனிமையாக பேசிக்கொண்டே சாப்பிடுகிறான். இந்த அமைதல் என்பது பெரிய வார்த்தை. பெய கண்டும், பெய்கனா ஊத்த கண்டும், நஞ்சை தன் முன்னே உணவு பொருளை கலக்க கண்டும் ஊற்ற கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் அப்படின்னா அமைதியாக நல்லா சாப்பிட்டு அப்படியே சேர்த்து போகிறான். தம்பிக்காக தம்பியோடைய தம்பி மனம் நிறைவுபடுத்த வேண்டும். அவன் இந்த அவன் ஆள இந்த நாட்டை ஆள வேண்டும் விரும்புகிறான். நாம் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறோம், தம்பிக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொண்டான். அவன் இங்கே என்ன செய்கிறான்? எதிரி என்ன செய்கிறான்? இவனை வீழ்த்த வேண்டும். புகழ் வாய்ந்தவன் சாதாரண புகழ் இல்லை. ஓரிரு நாள் செய்து அன்னதானம் செய்தால் வருகின்ற போடல்ல, ஓரிரு நாள் தண்ணீர் கொடுத்து வந்த புகழ் அல்ல, ஓரிரு தினம்னு செய்து வந்த புகழ் அல்ல. அற்புத செயல் செய்து பெருமைக்குரிய ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான் எதிரி. என்ன செய்கிறான்? உணவிலே அவனுக்கு அவனுக்கு உணவு பதார்த்தம் தருகிறான். அவன் அல்வா கேசரி போன்ற பதார்த்தத்தில் கொடிய கொடிய விஷத்தை அதிலே கலந்து கொடுக்கிறான். எதிரி இவனை வீழ்த்த வேண்டும். புகழ் வாய்ந்த ஒருவனை, மிக்க அருள்பலம் உள்ள ஒருவனை வீழ்த்த வேண்டும், அவனை சாகடிக்க வேண்டும் என்பதற்காக அல்வா போன்ற உணவுப் பொருளிலே கொடுத்து கலந்து கொடுக்கிறான். அவன் எதிரியால் அனுப்பப்பட்டிருக்கிறான். நீ சாப்பிட மட்டும் வராதேன்னா கூட்டம் அன்பர்கள் கூட்டம் மிகுந்து கிடக்கு. அன்பர்களும் தொண்டர்களும் அன்பர்களும் குவிந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வருகிறான். ஐயா, இந்த அல்வா அது பால்கோவா, அது கேசரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.